வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது ஏன் வருது, எப்படி அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் இப்போ வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றதுக்கு ரெண்டு மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரெண்டுமே ரொம்ப ஈஸியான சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். சரி, அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்குறதுக்கு முன்னாடி பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒயிட் ஹெட்ஸ்னால் வந்து இப்போ நம்ம இந்த மூக்கு கிட்ட வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொர சொரப்பாக ஒயிட் கலரில் இருந்ததுன்னா அது ஒயிட் ஹெட்ஸ். கொஞ்சம் கருப்பு கருப்பாக ஒரு மாதிரி, அதுவும் சொர சொரப்பாக தான் இருக்கும், கருப்பு கருப்பாக மாறி கொஞ்சம் மூக்கு கொஞ்சம் புடைச்ச மாதிரி இருந்ததுன்னா அது பிளாக் ஹெட்ஸ். இப்போ அது எதனால் வருது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம சரியாக பராமரிக்காததால் தாங்க வருது. ஸ்கின்னை எப்படி பராமரிக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலோ சும்மா காய்கறி போயிட்டு வந்தாலோ வந்த உடனே வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். நீங்கள் முகத்துக்கு மோஸ்ட்லி வந்து சோப்பு யூஸ் பண்ணாதீங்க, ஃபேஸ் வாஷ் அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிறதால நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். மைல்டான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இப்போ நம்ம குளிக்கும்போது இப்போ நோஸ்கிட்ட கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்ச்சி விட்டுட்டு குளிக்கிறதால நம்ம இது வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெளியில் போகும்போது கூட ஃபேஸை வந்து ஒரு சன்ஸ்கிரீன் லோஷனோ இல்லை மாய்ஸ்சரைசரோ போட்டுட்டு போனோம்னா ரிட்டர்ன் வரும்போது நம்ம அதை உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வெளியில் வர்ற பொல்யூஷனெல்லாம் அந்த க்ரீம் மேலே தான் அட்டாச் ஆகும். நம்ம நோஸ்குள்ளேயோ இல்லை நம்ம ஸ்கின்னுக்குள்ளேயோ உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம இப்போ வெளியில் போகிற பொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஓப்பன் போர்ஸ் மூலியமாக உள்ளே போகிறதால தான் உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வருது. அது என்ன நோஸ்கிட்ட அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தா, நோஸ்கிட்ட தான் வந்து ஆயில் அதிகமாக சுரக்கும், அதனால தாங்க நோஸ்கிட்ட அதிகமாக வருது. இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு நல்ல கொஞ்சம் சூடான தண்ணியாக எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு காட்டன் டவலாக இதில் டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கோங்க. நல்ல ஒரு சூடாகவே இருக்கட்டும். இதை வந்து நோஸில் வந்து இப்படி அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அதிகமாக இருக்க இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது மாதிரி 3 to 5 times நீங்கள் பண்ணும்போது அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் சரௌண்டிங்கில் இருக்க போர்ஸ் எல்லாமே நல்லாவே ஓப்பன் ஆகிடும். அப்போ உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரப் கொடுக்கும்போது நல்லா உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஸோ நீங்கள் இது மாதிரி ஹாட் வாட்டரை டச் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டீம் மெத்தட் பண்ணி முடிய இது மாதிரி பவுலில் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் தான், சின்ன ஸ்பூனில் ஒரு அரிசி மாவு எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். தென் 4th இன்க்ரீடியன்ஸாக வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுதாங்க அந்த நம்ம ரெடி பண்ணின மிக்ஸு. இதுதான் அந்த ரெடி பண்ண மிக்ஸு. இதில் வந்து அரிசி மாவும் சால்ட்டும் இருக்கிறதால உங்களுக்கு நல்ல சொரசொரப்பு தன்மையை கிடைக்கும். நீங்கள் அதை வச்சு ஒரு 2 to 3 minutes ரொம்ப அப்படியே ரஷ்ஷப்பாக பண்ணாமல் கொஞ்சமாக மைல்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிட்டு இப்போ நம்ம அதை டிப் பண்ணி எடுத்து வச்சுருந்தாலும் அதே தண்ணியோடைய அந்த ஈரமாக இருக்குது பாருங்கள். இதே இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் இப்படி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா, அதுவும் ரொம்ப தேய்க்காதீங்க, கொஞ்சமாக தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே இந்த கிளாத்லேயே வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். அப்புறமேட்டு அதாவது நீங்கள் பண்ணி முடித்த உடனே அதில் லைட்டாக ஹோல் ஹோலாக இருக்குங்க. நீங்கள் ஏதோ ஒரு மாய்ஸ்சரைசரோ இல்லை சன்ஸ்கிரீன் லோஷனோ நீங்கள் போட்டுட்டீங்கன்னா நோஸ் வந்து ஸ்மூத்தாக ஆயிடுங்க. இது மாதிரி நீங்கள் வீக்லி 2 times பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 2 weeks கழித்து உங்களுக்கு நோஸில் எந்த ஒரு பிளாக் ஹெட்ஸும் ஒயிட் ஹெட்ஸும் இருக்காது. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டி நீங்கள் குளிக்கும் போதும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து
தேய்ச்சி விட்டுக்கலாம். வெளியில் போகும்போது நான் சொன்ன மெதட்களை ஃபாலோ பண்ணுறதால உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வரவே வராது. ரெண்டாவது மெத்தட் பார்க்கலாம். ரெண்டாவது மெத்தட் ரொம்ப ரொம்ப அட்வைசபிள் இல்லை, ஆனாலும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணும்போது நானும் ஃபர்ஸ்ட்டு ஸ்கின்னை வந்து சரியாக பராமரிக்கலை. அதுக்கப்புறம் இது மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது எனக்கு ஈஸியாகவே பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் ஆகிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மெத்தட் வந்து ஹோம் மேட் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து பெவிகால். இந்த பெவிகால் எடுத்து நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது அட்வைசபிள் இல்லை, ஆனாலும் நல்லா யூஸ்ஃபுல் இருக்கும். இதனால் ஸ்கின்னில் எதனா ப்ராப்ளம் வருமானா கண்டிப்பாக வராது, சரிங்களா? இப்போ வந்து அந்த பெவிகால் எடுத்து நல்லா நோஸில், அதாவது இந்த லேயர் எல்லாமே கூட, இந்த அண்டர் லேயர் எல்லாமே கூட நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த பெவிகாலோட ஒயிட் கலர் போயிட்டு ஒரு மாதிரி ஒரு கிளாஸ் டைப்பில் வந்து உங்களுக்கு நல்லா காஞ்சி போயிருக்கும். காஞ்சி போனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இதை இப்படி நல்லா பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் பீல் ஆஃப் மாஸ்க் மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் அதில் வந்து ஒட்டிகிட்ருக்கோம். இது மாதிரி வீக்லி ட்வைஸ் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மெத்தட், அதாவது பெவிகால் மெத்தட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் அந்த ஹாட் வாட்டர் ஸ்டீமிங் மெத்தடை வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அப்புறமேட்டு நான் சொன்ன மாதிரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சி யூ ஆன் நெக்ஸ்ட் பெஸ்ட் வீடியோ. பாய் காய்ஸ்.